வணக்கம். இன்னைக்கு சிக்கன் சுக்கா எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு மசாலா பவுடர் ரெடி பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து சுக்கா பண்ண ஆரம்பிக்கலாம். மசாலா பொருள் பவுடருக்கு தேவையான பொருளை முதல்ல பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் மிளகு, அப்புறம் 5 காஞ்ச மிளகாய். ஸோ இதை நல்லா ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்காம பவுடரா அப்படியே அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 டேபிள்ஸ்பூன் கசகசா போடுங்க. இந்த சூட்லேயே வந்து அது வெந்தால் போதும். ஸோ இதை நல்லா கூலான பிறகு பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து சுக்கா பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். அதில் 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. அடுத்து 5-6 சின்ன வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ நான் இன்றைக்கி வந்து 300 கிராம் சிக்கனில் தான் சுக்கா பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போதும். ஸோ அதே மாதிரி ஆனியனுமே இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும். அடுத்து இது கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட. முதல்ல சிக்கனை வேக வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் அந்த பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு சிக்கனை 5 மினிட்ஸ் வேக வைப்போம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ அதுவே நம்மளுக்கு போதும். அடுத்து இது வேகிறதுக்கு தேவையான அளவு சால்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு மூடி போட்டு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். அடுத்து 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு நல்லா தெரியும், சிக்கன்லேருந்து வாட்டரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சி, நல்லா சிக்கன் குக் ஆகிடுச்சி. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அதை பொடி பண்ணி வச்சுருக்குறோம், தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, ட்ரையாகவே அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே நம்ம போட போகிறது கிடையாது, 2 டேபிள்ஸ்பூன் மட்டும்தான் போட போகிறோம். இப்போ நீங்கள் 1/2 கேஜி இல்லை 600 கிராம்ஸ் சிக்கன் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மீதம் இருக்கிறத ஒரு பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்து சுக்கா பண்ணுறப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள்ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் 300 கிராம்க்கு. ஸோ இதுவுமே அந்த பவுடர் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நம்ம வந்து இதை வந்து அந்த பவுடர் வந்து அரைச்சி நம்ம வந்து வச்சிட்டோம் அப்படின்னா எப்போல்லாம் பண்ணுறோமோ அப்போ 2 டேபிள்ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம சிக்கனில் நல்லா கலந்து விட்டுட்டோம். அடுத்து இனிமே மூடி போட்டு மூடி 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. ஸோ அதில் இருக்க தண்ணியே போதும் வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து குக் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ பார்த்தோன்னா நல்லா வெந்து அந்த மசாலெலாம் சிக்கனில் இறங்கி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி இருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆயிலெலாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு, இப்போ அந்த ஆயிலோடு சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ரசம் சாதத்துக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் இது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் மேலே தூவி விட்டுறலாம். தூவி விட்டு அதையுமே நல்லா சிக்கனோடு நல்லா கலந்து விட்டுருங்க. கடையில் வாங்குகிற பொடியை விட நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு. ஸோ இதை நீங்கள் மொத்தமாக அரைச்சி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.